வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவர் சாய்ஸ் ட்ராவல் விளாக். போன வீடியோவில் பனர்கட்டா ஜூக்கு வந்து சஃபாரி எப்படி போகிறதுன்றத டீட்டெயிலாக பார்த்தோம். நிறையா சிங்கம் புலியெலாம் பார்த்தோம். செம என்ஜாய்மெண்ட் இருந்தது. பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மேலே ஐ பட்டன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாக்கா இதே பனர்கட்டா பார்க்கில் இருக்கிற இன்னொரு பார்ட்டு தான் பார்க்க போகிறோம், பட்டர்ஃப்ளை பார்க். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி இருக்கு. அங்கே ஃப்ரண்டில் வந்து பட்டர்ஃப்ளை பார்க்கோட என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ அது நம்ம போய் இப்போ பார்க்கலாம். அப்படியே நம்ம இந்த சைடில் போனோம்னாக்கா ஜூ போனோம். ஃபஸ்ட்டு நம்ம போய் இங்கே பட்டர்ஃப்ளை பார்க் பார்த்துட்டு அப்புறமா போகலாம். பஸ் வந்து இந்த பக்கத்துலேயே ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து அதை கொண்டு போகலாம். செம்ம ஒருத்தங்க. ஸோ இதான் என்ட்ரன்ஸு. உள்ளே போய்ட்டு நம்ம டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே போகலாம். ஸோ இங்கே சார்ஜ் பார்த்திங்கனாக்கா 50 ரூபா இருக்குது, சில்ட்ரன்ஸுக்கு 30 ருபீஸு. ஸோ நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு, வாங்கிட்டு உள்ளே போட்டிருக்கோம், 50 ரூபா. ஸோ தான் என்ட்ரன்ஸு. செம்ம அப்படியே ஒரு ஃபாரஸ்ட் உள்ள நம்ம நடந்து போனால் எப்படி இருக்கும் அந்த ஃபீல் இருக்குது. சூப்பராக இருக்குது அந்த அந்த என்வரன்மெண்ட்டு, செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி நான் பேசுன மாதிரி வந்து அந்த சஃபாரி வந்து பார்த்திங்கன்னா செம்ம வருதுங்க. 300 ரூபாய்க்கு வருது. ஜூக்கு வந்து ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸு, சஃபாரிக்கு 300 ருபீஸு, டோட்டலாக 400 சார்ஜ் பண்ணுறாங்க. 300க்கு செம்ம ஒர்த்து. அப்படியே பக்கத்துலேயே புலி பார்த்தோம், அப்புறம் வந்து சிங்கம் பார்த்தோம், கரடியும் சிறுத்தையும் வந்து அவ்வளோவா பார்க்க முடில, அப்புறம் நிறைய மான் பார்த்தோம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அப்படியே பக்கத்துலேயே மேயிற மாதிரி இருந்துச்சு, செம்மையாக இருந்தது. ஸோ உள்ளே வரும்போதே பார்த்திங்கன்னா அங்கங்கே நிறைய ஃபோட்டோ பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க, செம்மையாக இருக்குது. இப்போ பார்த்திங்கனாக்கா பக்கா காட்டுக்குள்ளே நடந்து போகிறது அது ஒரு தனி. ஏன்னா இப்போ தான் சிங்கம் புலிலாம் பார்த்துட்டு வந்தோடனே காட்டில் நடந்து போகிறதே கொஞ்சம் லைட்டாக டர்ந்தான் இருக்குது. பட் ஓகே, இங்கே வந்து நிறைய ஃபென்சிங் சேஃப்லாம் நிறைய பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ஒரு அனிமல்ஸும் நம்ம பார்க்கும்போது ஒரு கேட்டு தாண்டி தான் போகணும், லேயர் பை லேயர் மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இங்கே வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது, நீங்கள் தாராளமாக ஃபியர்லெஸ்ஸாக வரலாம். ஸோ ஃபேமிலியாக வந்து எனக்கு ரொம்ப செம்மையாக இருக்கும். அதே போல் பசங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களாம் அந்த சிங்கம் புலிலாம் நேரில் பார்க்கும்போது செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம வண்டியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கத்தீட்டுலாம் செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க, சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக பெங்களூர் வந்தீங்கனாக்கா நீங்கள் மஸ்ட் விசிட் பண்ணலாம். போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ப்ளே ஏரியா இருக்குது, வந்தீங்கன்னா நம்ம அப்படியே பசங்களாம் வச்சுட்டு ப்ளே பண்ண முடியும். ஸோ விளையாடுறதுக்கு ஊஞ்சல் வச்சுருக்காங்க. இதான் பட்டர்ஃப்ளை பார்க் மெயின் என்ட்ரன்ஸு. ஸோ இது உள்ளே வந்து ஆக்சுவலி வந்து நிறையா பட்டர்ஃப்ளை இருக்கிற மாதிரி ஒரு டூம் மாதிரி செட்டப் உள்ள இருக்குது. ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். செமையாக இருக்க ஃப்ரண்ட்லேயே வந்து நல்லா ஒரு பெரிய பட்டாம்பூச்சி மாதிரி வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம உள்ளே போவோம் இப்போ. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பட்டாம்பூச்சி இருக்குது, செம சவுண்ட் இருக்குது, என்ன சவுண்டுன்னு தெரில. ஓகே, இங்கே ஒரு ஃபேன் இருக்குது. ஸோ இங்கே ரொம்ப நிறையா நோட்ஸ்லாம் போட்டுருக்காங்க, ஃப்ளவர்ஸ்லாம் பிக்க கூடாதுன்ட்டு. கரெக்டாக இருந்தால் இப்போ பட்டாம்பூச்சி பக்கத்துலேயே பறக்குது, பக்கத்துலேயே இருக்குது பட்டாம்பூச்சி, பார்க்குது செம்மையாக இருக்குது. எல்லாம் சின்ன வயசில் பார்த்தது. பட்டாம்பூச்சி இருக்கு மக்களே, செம்மையாக பறந்துட்டு இருக்குங்க. இப்போ அங்கே தெரிஞ்சு பாருங்க. ஸோ மக்கள் ஏகப்பட்ட பட்டாம்பூச்சி இருக்குங்க, நிறைய அந்த கருப்பு கலர்லாம் தான் இருக்குது. டிசைன் டிசைனாக இல்லை,
ஸோ மேலே நிறையா வந்து பானைலாம் கட்டி விட்ருக்காங்க. அதை போய் முட்டெல்லாம் அதெல்லாம் வைக்குமோ எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருன்னா இப்படி தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எதுக்காக இந்த பானைகளாக வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் பட்டாம்பூச்சி பாருங்கள், இவ்வளோ பட்டாம்பூச்சி சுத்தீரம் பறந்துகிட்டே இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாண்ட் இருக்குது, குளத்தில் பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்கு பாருங்கள். செம்ம பெரிய மீன் இருக்கு. ஆக்சுவலி இந்த டேங்க்ல என்ன ஃபிஷ் பண்ணுங்க, செம்ம பெருசு, இவ்வளோ பெருசு பார்த்தேன். நிறைய டைப் ஆஃப் ஃபிஷ் இருக்கு ஆக்சுவலி. ஸோ அப்படியே நம்ம லைட்டாக அப்படியே மெதுவாக சுற்றி பார்த்தோம்னா நம்ம சுற்றி ஏகப்பட்ட பட்டாம்பூச்சி இருக்குது. வெரைட்டி வந்து எவ்வளோ வெரைட்டியாக இருக்குன்னு தெரியல, எல்லாமே பார்க்கறதுக்கு கருப்பு கருப்பாக தான் இருக்குது. ஆனால் அதில் வந்து நிறைய இந்த ஸ்ட்ரைப்ஸு பார்த்திங்கன்னா தெரியும், ரெட் கலரில் இருக்குது, ஒயிட் கலரில் இருக்குது, ரெக்கைங்கெல்லாம் இங்கே உள்ள ஒன்று கருப்பு கலரில் உட்காந்துட்டு இருக்கு. ஆனால் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பிளாக் கலர் தான் இருக்குது இங்கே. அப்புறம் நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது, நான் நினைக்கிறேன் அந்த பூ வந்து அந்த இது வந்து பட்டர்ஃப்ளை வந்து தேன் குடிக்கும் இல்லை, அதில் உட்கார்றதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் தான் இருக்குது செடிங்க, சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒன்று பாருங்கள் பூவில் எப்படி அழகாக உட்காந்துட்டு இருக்குதுங்க. அதே போல் இதுதான் நான் இப்போ தான் பார்க்குறேன், இது ஒன்று புதுசாக இருக்குது, கருப்பு கலர் விட்டு ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்குது இந்த ஒரு பட்டாம்பூச்சி. பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருக்காங்க, வாழைப்பழம், தர்பூசணி, ஆரஞ்செலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பட்டர்ஃப்ளை பிடிக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே ஒன்று இன்னொன்று வித்தியாசமாக ஒரு மஞ்சள் கலரில் இருக்குது, சின்னதாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். நான் இப்போ மூணாவது வந்து பார்க்குறேன், பிளாக்கு, ப்ரௌனு, எல்லோ. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னாக்கா பட்டர்ஃப்ளைக்கு ஃபுட்டு வைக்கிறாங்க. ஸோ இது வந்து தேனில் அனுப்பிச்சி வச்சுக்காங்க, இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான். அதில் வந்து என்ன பண்ணுன்னா வந்து தேனை நினச்சி அதை வந்து சாப்பிடும், அந்த மாதிரி செட் பண்ணி வைக்கிறாங்க பாருங்கள். ஒரு மாதிரி ஸ்பாஞ்சில் வந்து ஹனி இருக்கிற ஒரு இதை வைக்கிறாங்க அப்படி. ஸோ அந்த பஞ்சில் பாருங்கள், அந்த தேன் வச்ச பிறகு வந்து பட்டர்ஃப்ளை வந்து தேனை குடிக்குது. ஸோ அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் பார்த்தோம் கையில் இருந்தது. ஸோ உள்ளே வந்து அதோட ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரி இருக்கிற அந்த ஒரு ஸ்பாட் இருக்குது, போய் பார்க்கலாம். இது ஒரு ப்ரௌன் கலர் இருக்குது, பக்கத்தில் வருது. ஆனால் நம்ம மேலே உட்காரத்துக்கு நானும் கை நீட்டிட்டு தான் பார்த்தேன். ஸோ எதுவுமே வந்து உட்கார மாட்டேங்குது. ஒருவேளை நம்ம கையில் வந்து தேனீங்கன்னுலாம் வச்சுட்டு இருந்தோம்னா வரும்னு நினைக்கிறேன். பட்டு மோஸ்ட்லி அதை ட்ரை பண்ணுறது வேண்டாம்னு நினைக்கிறேன், அது ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கிறத நம்ம டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. பட் செம்மையாக இருக்குது பாருங்கள், ஏகப்பட்ட பட்டர்ஃப்ளை இருக்குது. ஸோ இங்கே ஒரு செட்டப் வச்சுருக்காங்க, ரியல் இல்லை ஒரு செட்டப் அது, பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. ஆனால் உயிரோடு இருக்கான்னு தெரியல, உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பட்டாம்பூச்சி அங்கே இருக்குது. ஸோ மோஸ்ட்லி ரியலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. நம்ம உள்ளே வந்தோம்னாக்கா இங்கே வந்து அதோட பட்டாம்பூச்சியோட ஃபுல் ஹிஸ்ட்ரி இங்கே இருக்குது, எல்லாம் வச்சுருக்காங்க, எப்படி ஆரம்பிக்குது, எப்படி முடியுது அப்படின்றது எல்லாமே. ஸோ இங்கே ஃபுல்லாக வந்து அதோட டீட்டெயில்ஸ், என்ன வகையான பட்டம் வச்சுருக்கு, அதோட ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பயோகிராஃபி எல்லாமே இருக்குது. ஹிஸ்ட்ரினா வரலாறு தானே, எல்லாமே இருக்குது இங்கே. ஸோ வந்தீங்கன்னா நீங்கள் பார்த்து அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த இதை பற்றி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயாலஜிக்கல் சம்மந்தப்பட்டவங்க படிக்கிறவங்களுக்கு இதோட இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். தேவைப்படுறவங்க உட்காந்து நம்ம பார்க்கலாம், சேர்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கோம்.
ஸோ மொத்த இன்ஃபர்மேஷன்ஸும் இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பட்டாம்பூச்சி பற்றி டைம் ஸ்பெண்ட் பண்ணி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பூச்சி இருக்குது, இலை பூச்சி இல்லை தயிர் பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய வில்லேஜ் சைடில் நிறையா பார்த்துருக்கலாம், எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கலாம், பட் இங்கே இருக்க போகிறது. தேயிலை வச்சுருக்காங்க இங்கே, தேயிலைலாம் ஏன் வச்சுருக்காங்க தெரியல. மரவட்டை பாருங்கள், எவ்வளோ மரவட்டை இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மரவட்டைலாம் பார்த்துருக்கீங்களான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிறையா பார்த்துருக்கேன் இதை பாருங்கள், எப்படி இருக்கு, எப்படி படுத்துட்டு பாருங்கள் மேலே ஒன்று, பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. அவ்வளோதான் மக்களே, பட்டர்ஃப்ளை பார்க்கை முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். இந்த வீடியோ இதுவரை எண்டாகுது, அடுத்த பார்ட்டில் ஜூவை நான் காமிக்கிறேன். வீடியோ தான் ரொம்ப கொஞ்சம் ஷேக்காக இருந்திருக்கும், அது சின்ன ஒரு டெக்னிக்கல் கிளிச்சினால் வந்து ரொம்ப ஷேக் ஆகிடுச்சு, சாரி பண்ணிங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.